வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ். சப்போஸ் நம்ம உலகம் முழுவதும் 5 செகண்ட் ஆக்சிஜன் சப்ளையே இல்லை அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பகல் டைம்லேயே ஸ்கை வந்து டார்க்காக மாறும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சன்லைட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வர்றப்போ மல்டிபிள் ரெஃப்ராக்ஷன்ஸ்னால லைட் பார்ட்டிகல்ஸில் பவுண்ட் பண்ணுது. இந்த லைட் பார்ட்டிகல்ஸில் ஆக்சிஜன் இல்லாத காரணத்தால் பகல் டைம்லையும் ஸ்கை டார்க்காக தான் இருக்கும். ஆனால் சூரியன்லேருந்து கண்டிப்பாக லைட் வந்து பூமியை வந்து அடைஞ்சிரும். சப்போஸ் 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம பூமியில் நிறைய இடத்துல விரிவு ஏற்பட ஆரம்பிச்சிடணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பூமியோட ஓடு 45% ஆக்சிஜனால் ஆனது. ஓசோனோட கெமிக்கல் கம்போசிஷன் 3 ஆக்சிஜன் மாலிகுல்ஸால் ஆனது. ஓசோன் தான் சன்னோட யூவி ரேஸ் வந்து பூமியை வந்து அடையாமல் பாதுகாக்குது. ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூவி ரேஸ் பூமியை வந்து அடைஞ்சு உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம காதோட இன்னர் பார்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏர் ப்ரெஷர் அதிகமாகி நம்மளோட இயர்ஸோட இன்னர் பார்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து, 5 செகண்ட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஓசோன்லையும் வாட்டர் பாடிஸ்லையும் இருக்க தண்ணிலாம் ஆவியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாட்டர் அப்படின்றது 2 பார்ட்ஸ் ஹைட்ரஜன், 1 பார்ட்ஸ் ஆக்சிஜனால் ஆனது. அப்போ 33% ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் கேசஸ் மட்டும் இருக்கிறதால ஹீட் அதிகமாகி நார்மலாகவே ஓசன்ஸ் சீஸில் இருக்க எல்லா தண்ணீருமே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து, இன்டர்னல் கம்பஸ்டன் ப்ராசஸில் இயங்குகிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் 5 செகண்ட் மட்டும் ஆக்சிஜன் நம்ம பூமியில் இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.